ஹலோ கைஸ், நான் குருஜிஜி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, 200 டேஸ் இன் ஆரல் கிராஃப்ட் தான் கைஸ் பார்க்க போகிறோம். போன 100 டேஸில் பேசிக்காக எப்படி ஒரு மனுஷன் ஆரல் கிராஃப்டில் சமாளிக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்னென்னு பார்க்குறோன்னா, நம்ம எப்படி இந்த ஆரல் கிராஃப்டில் த்ரைவ் ஆகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். கே 101வது நாளில் இருக்கும் கைஸ். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஹைப்போதெர்மியா. லாஸ்ட் 100 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபுல் ட்ராகன் ஆர்மர், அதில் வந்து ப்ரொடெக்ஷன் 4, அதெல்லாம் நம்ம வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி நார்மலான லூட்டிங் ஸ்வாடு ஒன்று நம்ம வச்சுருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஆரல் கிராஃப்டில் என்சான்மெண்ட் பண்ணுறது, பாபிள்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ ஓபியான என்சான்மெண்ட்டெல்லாம் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு இடத்துல தான் நான் கேட்பேன், பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஓகே, இந்த 100 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா விதரை டிஃபீட் பண்ண போகிறோம், ஒரு ஃபுல் லக்கனை டஞ்சனை கிளியர் பண்ண போகிறோம். அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பண்ணலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இந்த 101வது நாள் நான் ஒரு பிளான் பண்ணேன் பார்த்தீங்களா, எக்ஸ்பியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டில் டவர் நோக்கி போக போகிறோம். அது போகிறதுக்கு முன்னாடி போன 100 டேஸில் இந்த சைடில் மேலே இவ்வளோ பெரிய ரூம் இருக்கிறத நான் பார்க்கவே இல்லை. ஸோ அந்த ரூம் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஆர்மர் எதுவும் போடலை. ஸோ பறந்து பறந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராக்கை கூப்பிட்டேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன்னு நினச்சிங்கன்னா, போன 100 டேஸ் பாருங்கள். அதில் தான் ராக் எப்படி டேம் பண்ணுறது, எப்படி ட்ராகனை கொள்வது, எப்படி வந்து பேசிக்காக சர்வைவ் ஆகிறது அப்படிங்கிறதெல்லாம் நான் பழைய 100 டேஸில் போட்டிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நானே அந்த வீடியோவை பார்த்தேன். அது வந்து ஒரு கேம் ப்ளே மாதிரியே இல்லை, ஒரு டுட்டோரியல் மாதிரி பேசி வச்சுருந்தேன். இப்போவும் அப்படி தான் பேச போகிறேன், ஏன்னா தமிழில் ஆரல் கிராஃப்ட் யாருமே விளையாடல, விதவிதமாக சாகிறத மட்டும்தான் காமிச்சாங்க. ஸோ எப்படி வாழ்கிறது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன், ஓகேங்களா? இந்த போல பவர் 5, இன்ஃபினிட்டி அண்ட் அன்பிரேக்கிங் இருக்குது. அப்படி பவரான என்சான்மெண்ட் இருந்துமே ஒரு பேட்டில் டவர் கோலத்தை கொள்றதுக்கு கிட்டத்தட்ட அதில் வந்து 25 தடவை அடிக்க வேண்டியது இருக்குது. ஸோ ஒரு ஓபியான ஸ்வாட் கிராஃப்ட் பண்ண போகிறோம் கைஸ், அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். கே ஒரு வழியாக அதை கொண்டுட்டேன். ரீப்பர் எல்லாத்தையும் கொன்னதுக்கப்புறம் நீ ஸ்பான் ஆகிக்கிட்டு இருக்கீங்க. உங்களையும் நான் 3 தடவை அடிக்கணுமா? ஓ மை காட். கே 101வது நாள் ஒரு பேட்டில் டவரை முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ இதை வந்து நம்ம டே 1னு வச்சுக்கலாம். ஸோ அப்படி தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, என்னோடய எல்லா பொருளையும் நான் இங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன், ஆர்மரு பாபிள் எல்லாத்தையுமே. அப்படியே அந்த ஸ்வாடையும் அங்கேயே போட்டு வச்சுட்டு நார்மல் ஸ்வாட் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த ஸ்வாட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து லூட்டிங் இருக்குது, அட்வான்ஸ் ஷார்ப்னஸ் 3 இருக்குது, அட்டாமிக் டிஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து டூ ஸ்டைக் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் நார்மல் லூட்டிங்கானது. இதோ இந்த ஹேல்பிரெட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நம்ம கிராஃப்ட் பண்ண போகிறோம் இந்த 100 டேஸில். அதில் வந்து எப்படியாவது லைஃப் ஸ்டீல் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து நம்ம வந்து வில்லேஜஸ் மூலியமாகவோ இல்லை இங்கே பார்த்தீங்கல்ல சுகர் கேன் பறிக்க வந்தால் இந்த மாதிரி விலங்குகள் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதாங்க ஐஸ், என்சான்மெண்ட்டை வந்து 3 வகையில் நம்ம வந்து ஆரல் கிராஃப்டில் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு வகை வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜர்ஸ் கிட்ட ட்ரேட் பண்ணுறது. செகண்டு இது வந்து பார்த்திங்கன்னா புக் வார்ம்ஸ்னு சொல்லிட்டு டிஃபைன் லேண்ட்ஸில் சில க்ரீச்சர்ஸ் இருக்கும், அதை நம்ம வந்து ப்ரீடு பண்ணி அதை வந்து வேறு லெவலில் பண்ணணுன்னா அது மூலியமாக நம்மளுக்கு என்சான்மெண்ட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து என்சான்டேபிள்லேயே வந்து லெவல் 30 ஏறுறதுக்கப்புறம் நம்மளோட லக்கை சோதிச்சு பார்க்க வேண்டியதுதான். இந்த 3 டைப்பில் தான் என்சான்மெண்ட் பண்ண முடியும் ஆரல் கிராஃப்டில். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து வில்லேஜஸ் மூலிமா ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் சுகர் கேன் கேதர் பண்ணிட்டுருந்தேன். போன 100 டேஸ்லேயே சொல்லியிருந்தால் சுகர் கேன் ஃபார்ம் தான் ஃபஸ்ட்டு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக கொஞ்சம் சுகர் கேன்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தேன். இங்கே எங்கேயோ ட்ராகன் இருக்குது, அதை பார்த்துட்டு இந்த சைடு திரும்பினா ஒரு ஸ்கெலிட்டன், அதுவும் பிளைட் ஸ்கெலிட்டன் வித் 3 ஸ்டார் உள்ள ஒரு ஸ்கெலிட்டன். அதாவது ஸ்டார் உள்ள மேப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓபியான என்சான்மெண்ட் புக்கு கொடுக்கும். இது 3 ஸ்டார் இருக்குது, அப்போனா 3 என்சான்மெண்ட் புக் கொடுக்கும். அதுதான் கான்செப்ட். 1 ஸ்டார் இருந்தால் 1 புக்கு கொடுக்கும், 2 ஸ்டார் இருந்தால் 2 புக்கு கொடுக்கும், 3 ஸ்டார் இருந்தால் 3 புக்கு கொடுக்கும். ஸோ அது மாதிரி 3 ஸ்டார் உள்ள ஒரு புக்கு, சாரி 3 ஸ்டார் உள்ள ஒரு ஸ்கெலிட்டன் ஸ்பான் ஆச்சு. சோல் பிளஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது வந்து ஒரு ஸ்வாடுக்கு போடக்கூடிய ஒரு என்சான்மெண்ட்டு. அது வந்து ஒரு ஓவர் பவரான இன்ஸ்ட்ருமெண்ட் தான், அதை எடுத்துக்கலாம். ஓகே, சுகர் கேன்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். போகிற வழியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீ மான்ஸ்டர் ஸ்பான் ஆச்சு. ஸோ இது எப்படி கொல்றதுன்னு தெரில, அடிக்க முடியுமா? ஓகே, அடிக்க முடியுது. ஓகே,
இது எவ்வளோ ஹெல்த் இருக்குன்னு தெரில, பக்கத்தில் போய் பார்த்தா ரொம்ப லேக் ஆகுது. எவ்வளோ பெரிய க்ரீச்சர்னு பாருங்கள், 1, 2, 3 மொத்தம் 6 கை இருந்தது அதுக்கு. கே வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் சுகருக்கு எனக்கு தெரியாதனமாக பேப்பரை கிராஃப்ட் பண்ணிட்டேன், அது தெரியாமல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த வேல்யூபிள்ஸ் எல்லாத்தையும் மேலே மாற்றிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு ஐடியா வந்தது, சரி நம்ம சுகர்கேனை நட்டி விட்டுட்டோம்னா நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம இது கொஞ்சம் வளர்ந்துக்கும். அது யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நட்டி விட்டுட்டேன். கே இப்போ இங்கே இருக்கிற முக்கியமான பொருள் மட்டும் மேலே கொண்டுட்டு போய்க்கலாம், அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல தண்ணி பிரச்சனையை முடிச்சு விட்டுறலாம். கே 6வது நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாபுலெல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் இந்த என்னென்ன போர்ஷன் ரிங்கெலாம் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்ட்ரென்த் போர்ஷன் ரிங் கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் வந்து காம்பேக்டை சூஸ் பண்ணியிருக்கிறங்காட்டிக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து இருந்ததுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து வில்லேஜஸ் கிட்ட ட்ரேட் பண்ணணும். பேப்பரை வந்து 2 வகையில் எடுக்கலாம் கேஸ், ஒன்று சுகர் கேனை வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி அதிலிருந்து எடுக்கலாம், அப்படி இல்லைனா பேர்ச் லாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 2 பேர்ச் லாகை வந்து பக்கத்தில் பக்கத்தில் வச்சிங்கன்னா அது சுகர் கேனாக சுகர் கேனாக கொடுக்கும் நம்மளுக்கு, சரி பேப்பர் கொடுக்கும். கண்டிப்பாக இவங்க ஸ்பான் ஆகாமல் இருப்பாங்களா? ஓகே அப்படி தான் கைஸ், வில்லேஜ் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா வில்லேஜர் லைப்ரரியும் வில்லேஜையும் நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஈஸி ட்ரேட் பண்ணுறது, எல்லாத்தையும் ஒவ்வொரு தடவை என்ன பண்ணுனா போதும். ஸோ இவன் வந்து சில்க் டச் கொடுக்குறான், சில்க் டச் வந்து பின்னாடி நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அடைச்சி வச்சிடலாம், முக்கியமான வில்லேஜஸ் எல்லாத்தையும் அடைச்சி வச்சுட்டு. ஓகே கைஸ், அடுத்து நான் சந்தித்த மொதல் வில்லேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா மெண்டிங் வேறு லெவல். கேவனை இப்படியே அடைச்சி விட்றலாம். மெண்டிங்லாம் கிடைக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம், ஏன்னா நம்மளால் வந்து வில்லேஜஸோட இதை வந்து ட்ரேடை வந்து நம்மளால் ரீசெட் பண்ண முடியாது. அவங்க அந்த ஸ்பான் ஆகும்போது என்ன இதில் வருவாங்களோ அதுதான். ஸோ ஒரு மெண்டிங் வில்லேஜரை பிடிச்சி வச்சுட்டு இந்த சைடில் திரும்பி பார்த்தா டிஃபைன் லேண்ட்ஸு. ஸோ இது வந்து சூப்பரான ஒரு வில்லேஜ் கைஸ். டிஃபைன் லேண்டில் வந்து நம்மளுக்கு வந்து புக்வாம் அது வந்து ஒரு உயிரினம் தேவை, அதை நம்ம கொண்டு அதிலிருந்து ஒன்று எடுத்தோம்னா டிஸ்என்சான்மெண்ட் கிராஃப்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் எம்ரோல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இவங்ககிட்ட மெண்டிங் புக் வாங்கிலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கும்போது இன்னொரு லைப்ரரின் இருந்தான். அவன் வந்து பார்த்திங்கன்னா லெஷர் ஷார்ப்னஸ் 4 வச்சுருக்கான். ஸோ அவனோட அடுத்த இன்சான்மெண்ட் ஏதாவது நல்லதாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் அவனை அங்கேயே அடைச்சிட்டேன். கே ஆரல் கிராஃப்டில் வில்லேஜஸ் வந்து 3 டைப் ஆஃப் புக்கு நம்மளுக்கு ட்ரேட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு இது வந்து நார்மலாக அவங்க கொடுக்குறது, அதுக்கப்புறம் லக்கு பொறுத்து நம்மளுக்கு 2வது 3வது புக்கெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ தான் நடச்சிட்டு வந்தேன், நீ 3வது ஆளா? கே ஹார்ஸ் டி காம்பேக்ட்ன்றது பார்த்தீங்களா, அதுவும் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்வாடுக்கான என்சான்மெண்ட்டு. ஸோ அதையும் நம்ம ட்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். கே பேப்பரை வச்சு ஒரு தடவை ட்ரேட் பண்ணோம்னா அடுத்த லெவலுக்கு அவங்க போயிடுவாங்க, அதுக்கப்புறம் புக்கை வச்சு ஒரு தடவை ட்ரேட் பண்ணோம்னா அதுக்கடுத்த லெவலுக்கு போயிடுவாங்க. நம்ம அதிகமாக இங்கே டைம்ஸ் பண்ண தேவையே இல்லை, அதனால தான் முக்கியமான என்சான்மெண்ட்டை நான் ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு எம்ரோல்டுக்கு ஒரு தடவை கிளாஸ் வாங்கினோம்னா ஃபைனல் லெவலுக்கு போயிடுவாங்க. ஃபைனல் என்சான்மெண்ட் புக் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். கே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெண்டிங் புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நம்ம இங்கேருந்து போயிடலாம். கே அதுக்கப்புறம் அந்த டிஃபைன் லேண்ட்ஸில் போயிட்டு நம்மளுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போனால் ஒரு 8 எடுத்து வச்சேன், அதுக்குள்ளே விஷ ஜந்துக்கள் நம்மளை தாக்க ஆரம்பிச்சிருச்சு. டிஃபைன் லேண்ட்ஸ்னு அதுக்கு தான் பேர் வச்சுருக்காங்க போல். ஸோ அங்கே இருந்தோம்னா நான் எப்படி நான் செத்து போயிடுவோன்னு தெரிஞ்சு போயிடுச்சு, அதனால் அங்கேருந்து ஓடி வந்துட்டேன் கைஸ். அந்த பூனைக்குட்டி பாவம், கொஞ்சம்தான் ஹெல்த் இருக்கிறதுக்கு. கே அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வரும்போது ஒவ்வொரு தடவையும் நேரடியாக என் வீட்டையும் என்னால் பார்க்க முடியல. இந்த வில்லேஜஸ்ஸல் வீட்டிலலாம் இந்த வீடெல்லாம் நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி ஒரு நல்ல பாத்வே போட்டு தரமாக ரெடி பண்ண போகிறோம். ஏன்னா நான் இந்த 100 டேஸை வந்து நான் தொடர்ந்து கண்டினியூ பண்ண போகிறேன். நார்மல் வெண்ணிலா மைண்ட் கிராஃப்டை விளாண்டு நம்மளை எனக்கு போர் அடிச்சிச்சு கைஸ். இதில் வந்து உண்மையாலுமே கொஞ்சம் டென்ஷன் ஆனாலுமே நிறைய தடவை செத்தாலுமே இந்த ஆரல் கிராஃப்ட் விளாட்றது எனக்கு பிடிச்சிருக்கு. நிறையா விதமான மான்ஸ்டர்ஸ் அங்கேருந்து ஸ்பானாது பார்த்திங்களா, அட்வென்ச்சராக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த மென்னிங் எல்லாத்தையும் ஆர்மருக்கு போட்டுட்டு அதை எல்லாத்தையும் இங்கே வச்சுட்டேன். கே இந்த இடத்த கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான இடமாக மாற்றிக்கலாம், ஏன்னா நம்ம டேரெக்டாக வீட்டு பக்கத்தில் என்னென்ன நடக்குதுன்னு தெரியணும், எதாவது ஸ்பானானா தெரியணும்.
ஸோ ப்ராசஸ் போய்கிட்டு இருந்துச்சு கைஸ் கொஞ்சம் நாளைக்கு. ஸோ இங்கிருந்து அத்தனை வீட்டையும் ரிமூவ் பண்ணிட்டேன், பாத்வே ரிமூவ் பண்ணினேன், கிராஸு ஃப்ளவரு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேன். அங்கே ஒன்றுமே கிடையாது, வெறும் டர்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ கடைசியாக வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஃபென்ஸும் போட்டு விட்டுட்டு வீட்டுக்கு எக்ஸ்ட்ரா சேஃப்டி கொடுத்தாச்சு. ஸோ அந்த இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுகர் கேன்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணேன். ஸோ வேறு லெவலில் பாத்வேலாம் போட்டாச்சு கைஸ். கே இதெல்லாம் பண்ணுறதுக்கே 8 நாள் ஆயிடுச்சு. 10ஆம்தேதியிலிருந்து 18ஆம்தேதி வரைக்கும் அந்த காம்பவுண்ட் ரெடி பண்ணுறது, காம்பவுண்டுக்கு லைட் வைக்கிறது, அந்த வேலை தான் போயிட்டு இருந்தது. ஒரு வழியை எல்லாத்தையும் சேஃப்டி பண்ணி வச்சிட்டேன். கே இப்போ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி ஃபுல் செட் ஆஃப் சி கார்டியன் ஆர்மர், அதுக்கப்புறம் வந்து ஃபுல் செட் ஆஃப் ரெட் ட்ராகன் ஆர்மர் நம்ம கிராஃப்ட் பண்ண போகிறோம் இந்த வீடியோ 100 டேஸ் முடியும் போது, 200 டேஸ் முடியும் போது. ஸோ என்னோடய ஆர்மர் ஸ்வாடெல்லாம் மறுபடியும் எடுத்து போட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டெயிட்டாக வந்திருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல தான் நான் வந்து என்னோடய என்சான்மெண்ட் பண்ணிகிட்ருந்தேன் போன தடவை. அந்த என்சான்மெண்ட் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, இதோ இந்த தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய புழுவை பார்த்தேன். எவ்வளோ பெருசு இருக்குன்னு வருங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா சி கார்டியனா. ஓகே கைஸ், அது பேர் வந்து பார்த்திங்கன்னா சீ சர்பண்ட்டு. அதோட ஸ்கேல்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, 6 ஸ்கேல்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அப்படியே போயிட்டுருக்க வேண்டியதாங்க கைஸ். இடையில எதனா கூல் ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிச்சு நான் சொல்கிறேன். அப்படியே போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா உணவு கேதர் பண்ணிகிட்ருக்கேன். ஏ என்னோட ஸ்வாடில் வந்து பார்த்திங்கன்னா லூட்டிங் 4 இருக்குது, நம்மளுக்கு நிறையவே கிடைக்கும். எக்ஸ்பி டோமை யூஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணலாம். அப்புறம் போயிட்டுருக்கிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு ரெட் ட்ராகன் இருந்தது. ஸோ நிறைய அடி அது மேலே விழுந்துச்சு. கே ஒரு டிராகன் மேலே நான் இத்தனை அடி தொடர்ந்து அடித்ததே இல்லை. கொண்டலாம் தான் போலையே. ஐயோ என்னை ஆடா, ஐயோ அந்த வேகமாக போகிற ஜந்து அதை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. கே தண்ணிக்குள்ளே ஆஹா பறக்க ஆரம்பிச்சிருச்சு. பறக்க ஆரம்பிச்சுட்டா இந்த இடத்து விட்டு ஓடிடணும். கே வெறும் பவர் 5 வச்சு ஒன்றும் பண்ண முடியாதாட்டிருக்குது கைஸ். நம்ம போயிட்டு அட்வான்ஸ் பவர்லாம் நம்ம வில்லேஜை ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிராகன் ஃபைட்டெல்லாம் நம்ம கொண்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கலாம். கே டிராகன் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆரல் கிராஃப்டில் ஒரு சில ஸ்ட்ரக்சர்ஸ் நம்மளுக்கு வந்து ஓபியான லூட் கொடுக்கும். அதில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இந்த ஸ்ட்ரக்சர். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எது என்ட்ரன்ஸ்? இதோ இங்கே இருக்குது. கே ராக் இருக்கிறங்காட்டிக்கும் நான் பில்டிங் பிளாக்ஸே யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ ஒரு பிளாக்ஸ் அந்துக்குள்ளேயே நம்மளால் ராக்கை வச்சுருந்தா உள்ளுக்குள்ளே வர முடியும். ஸோ உள்ளுக்குள்ள வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்டோரேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி சைன் போர்டு வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுவும் பாருங்கள், நம்ம கீழே இருக்கிற ஃப்ளோர் ஃபுல்லாக வந்து லேப்பிஸ் பிளாக்கு. நம்மளுக்கு எவ்வளோ லேப்பிஸ் வேணாலும் நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். இதுதான் ட்ரெஷர் செஸ்ட். என்கிட்ட எல்லாம் ட்ராகன் லெவலில் இருக்குது. ஸோ அயன் ஆக்ஸுக்கு பதிலாக டைமண்ட் ஆக்ஸ் எடுத்துக்கிட்டேன், பிக் ஆக்ஸ் மாற்றிக்கிட்டேன், வேறு எதுவும் பெருசாக எடுக்கல. ஆனால் முக்கியமாக ஒன்று இருக்குது கைஸ். இதோ இந்த நெதர் ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெதருக்கு நம்ம வந்து இந்த 100 டேஸில் போகிறதே கிடையாது. ஏன்னா அதுக்கெலாம் சிறந்த என்சான்மெண்ட் போட்டுட்டு தான் உள்ளுக்குள்ளேயே கால் வைக்கணும். சுப்ரீம் என்சான்மெண்ட் இருந்தால் தான் நெதருக்குள்ளேயே போகணும். அதெல்லாம் நான் பண்ணிட்டு தான் நெதருக்குள்ளே போக போகிறேன். ஸோ ஈஸியாக இருக்கும்போதே இங்கேருந்து நெதர் ஒர்க் எடுத்துகிட்டு கீழே போய் பார்த்தேன், பெருசாக எதுவும் இல்லை. ஸோ இதை மட்டும் கொண்டுட்டு, ஓ பிளேஸ் ராட்ஸ்லாம் கொடுப்பீங்களா நீங்கள்? அப்போ நம்ம நெதருக்கு போகிற தேவையே இல்லையே. கே நெருப்பு ஜந்துக்களை கொன்னால் நம்மளுக்கு பிளேஸ் ஸ்டார்ட்ஸ் கிடைக்கும். கே 20ஆவது நாள் அங்கேயே தூங்கிட்டு கைஸ். ஸோ கொஞ்சம் லேப்பிஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ என்னடா டக்குன்னு 20 நாள் வந்துட்டிங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வில்லேஜ் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே போய் ஏதாவது மெண்டிங் வில்லேஜர் தவிர்த்து வேறு ஏதாவது நல்ல என்சான்மெண்ட் புக் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருந்தேன். அப்படி தான் ஒரு வில்லேஜுக்குள்ளே வந்தேன். ஸோ இந்த வில்லேஜில் லைப்ரரி இல்லை. லைப்ரரியிலாம் ரொம்ப கம்மியான வில்லேஜஸ் தான், சாரி லைப்ரரியன்ஸ் தான் இருப்பாங்க. அதனால் அதை நான் செக் பண்ணவே இல்லை. கூல், 2 வில்லேஜஸ் பக்கத்துலேயே இருக்குது.
ஓகே. அந்த ரெண்டு வில்லேஜஸ் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டில் டவர் இருக்குது. ஸோ பேட்டில் டவருக்குள்ளே வந்துட்டு கொஞ்சம் நம்ம எக்ஸ்பி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சு கைஸ். ஓகே, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெஃப்ட் ஜாம்பி வந்து ஸ்பான் ஆயிடுச்சு. தெஃப்ட் ஜாம்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வெப்பனில் அடிக்கிறோமோ அந்த வெப்பனை வந்து கீழே தட்டி விட்டுருவான். அந்த பிச்சைக்காரன் தட்டி விட்டுட்டாங்க, அந்த பைத்தியம் தட்டி விட்டுட்டு அங்கிட்டு ஓடிடுச்சு. அந்த ஸ்வாடை யார் எடுத்திருக்கான்னு பாருங்க, அந்த குட்டி ஜாம்பி கையில் எடுத்துக்கிச்சு கைஸ். என்னோட ஓவர் பவரான ஒரு ஸ்வாடை தூக்கி குட்டி ஜாம்பிக்கு பறி கொடுத்துட்டு வந்து கீழே பூச்சிக்கிட்டு இருக்கேன் நான். ஓகே, அந்த குட்டி ஜாம்பியை எப்படியாவது நான் கொன்னே ஆகணும். இதோ துரத்தி கீழே வந்துட்டான். ஸோ இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, இந்த குட்டி ஜாம்பிக்கு வந்து ரீஜெனரேஷன் பவர் இருக்குது. அதை நம்ம எத்தனை தடவை அடித்தாலும் அதை நம்ம கொல்ல முடியாது. பார்த்தீங்களா, ரீஜெனரேஷன் அதுக்கு இருக்குது. நம்ம எத்தனை அடி அடித்தாலும் அது சாகாது. அதை நம்ம சாகடிக்கிறதுக்கு ஒரே வழி, அது கையில் நம்ம சாகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ நானும் என்னென்னமோ தட்டி பார்த்தேன், தடவி பார்த்தேன், ஒரு வேலைக்கு ஆகலை. கே வேறு வழி இல்லை, ஒரு பெட்டை கிராஃப்ட் பண்ணிடலாம். ஸோ பிரெட்டை கிராஃப்ட் பண்ணிவிட்டு இங்கே தூங்கி ஸ்பான் பாயிண்ட்டை செட் பண்ணியாச்சு. செத்தோம்னா இந்த பெட்லேருந்து நம்ம அடி ஸ்பான் ஆகிக்கலாம். ஸோ என்னோடய எல்லா பொருளையும் இந்த செஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு, குட்டி ஜாம்பி வா, இதுதான் உன்னோட ஆசை, என்னை கொண்டுக்கோ இங்கே வா, என்னோட சுவாடை மட்டும் திருப்பி கொடு. ஓகே, நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் எப்படி வந்து பிளைட் மாப்புக்கு ஹேண்டில் பண்ணுறது, எப்படி வந்து இல்லை என்சாண்டட் மாப்பெல்லாம் டீல் பண்ணுறதுன்ட்டு. பார்த்தீங்களா, இப்போ அதோடய என்சான்மெண்ட் ஃபுல்லாக போயிடுச்சு. ஆனால் அதோடய மைனஸ் பாயிண்ட்டு, இதுக்கு 400 ஹெல்த் இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஒரு கொடிய முயற்சி தான். கே காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் வரைக்கும் அடித்து ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கொன்று என்னோடய ஸ்வாடை எடுத்துட்டேன் கைஸ். அந்த ஸ்வாடை மட்டும் நான் இழந்திருந்தேன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன். அதுக்கப்புறம் சில பேட்டில் டவர்லாம் போய் எக்ஸ்பி எடுத்து எக்ஸ்பி டோமெல்லாம் ஃபுல்லாத்தையும் நிறச்சிட்டேன். அதே மாதிரி நானும் கிட்டத்தட்ட ஒரு 30 எக்ஸ்பியோடு வந்திருக்கேன். ஸோ இந்த எக்ஸ்பியெல்லாம் வச்சு நம்ம அடுத்து இப்போ என்ன போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வில்லேஜஸ் மூலயமா கிடைக்கிற என்சான்மெண்ட் வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்குது. ஸோ இப்போ என்னென்ன போகிறோம்னு வந்தீங்கன்னா, என்சான்மெண்ட் நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னு நான் வந்து டுட்டோரியலே பார்க்காம தேவையில்லாமல் என்சான்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில புக்குகள் வந்து சில சிறந்த புக்குகள் வந்தது. ட்ராகன் போன் ஹேல்பர்ன்னு சொல்லி அந்த வெப்பனை கிராஃப்ட் பண்ணிட்டேன். அது வந்து ஒரு டபுள் ஹேண்டட் வெப்பன். அது கையில் இருக்கும்போது நம்மளால் ஷீல்டு, டோட்டம் ஆஃப் அண்டைங்க அதெல்லாம் எதுவுமே கையில் வைக்க முடியாது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, தெரியாமல் அந்த ஸ்வாடை கிராஃப்ட் பண்ணாதீங்க. ஓகே, லைஃப் ஸ்டீல் அப்படின்னு ஒரு என்சான்மெண்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ நம்மகிட்ட அந்த இது இல்லை கைஸ், அது என்னது டிஸ்என்சான்மெண்ட் டேபிள் நம்மகிட்ட இல்லை. அதே மாதிரி நைட் டைம் இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா எல்லாம் பார்த்த வச்சு எரிஞ்சு போயிடும், நல்லா புக் செலப்பும் எரிஞ்சு போயிடும். மறுபடியும் என்னோடய லெவல் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டேங்க. எக்ஸ்பி டோமில் இருந்த லெவல் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அங்கே பார்த்தீங்களா குப்பை மாதிரி என்சான்மெண்ட் புக் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நான் தேடின ஒரே ஒரு என்சான்மெண்ட் லைஃப் ஸ்டீல் 2, அது ஒன்று மட்டும் நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ அது இல்லாமல் சில புக்குகள் நல்ல நல்ல புக்கெல்லாம் கிடச்சிது. அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த செஸ்ட்டில் போட்டு சேவ் பண்ணியிருக்கேன், எல்லாமே ஸ்வாடுக்கான என்சான்மெண்ட்டு. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு மறுபடியும் எக்ஸ்பி எடுக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்னைப்பர் டூயல் அப்படின்னு ஒரு அச்சீவ்மெண்ட் எனக்கு கிடச்சிது. ஸோ அதுதான் கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் வில்லேஜ் விட்டுட்டு வில்லேஜ் ட்ராவல் பண்ணி ஈஸியாக இருக்கக்கூடிய பிளைட் மாபுகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேட்டில் டவர் எல்லாத்தையும் அடித்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்என்சான்மெண்ட் டேபிள் இல்லாமல் நம்மளால் வந்து ட்ராகூன் நான் உங்களுக்கு பின்னாடி வர ட்ராகன். ஓகே, டிஸ்என்சான்மெண்ட் டேபிள் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. அதுக்கு நம்மளுக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் லேண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஜந்து, அதுலேயும் முக்கியமான ஒரு ஜந்து, ரொம்ப ரேரானது. என்னோடய லக்கம் என்னமோ தெரியல, நான் தேடி ஒரு 5 நிமிஷத்துலேயே என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சு. இதோ இந்த கோல்டு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த புக் வாம்.
ஸோ அதை நான் தூக்கிட்டு போகலான்னு ட்ரை பண்ணேன். அது ரொம்ப டீடியஸான ப்ராசஸ், ஏன்னா டிஃபைன் லைன்ஸ் நான் இருக்கிற இடத்துலேருந்து ரொம்ப தள்ளி இருக்குது. ஸோ அதனால் அதை கொண்டு அதோட இதை மட்டும் எடுத்துக்கிட்டேன். டிஃபைன் லைன்ஸ் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டவர் டஞ்சன் ஒன்று இருந்தது. ஸோ இதுக்கு பின்னாடி நம்ம வரலாம், நம்மளுக்கு எம்ரோல்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா, ஏன்னா நிறைய விண்டிகேட்டர்ஸ் இருப்பாங்க எங்கிட்ட, லூட்டிங் ஃபோர் ஸ்வாட் இருக்குது. ஸோ பின்னாடி தேவைன்னா நம்ம அங்கே வந்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபோர்ஜிங் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்இன்சான்மெண்ட் டேபிள் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கு மேஜிக் 24 தேவை. ஸோ என்னோடய எக்ஸ்பி எல்லாத்தையும் இப்போ அதுக்கு நான் செலவு பண்ணணும். எக்ஸ்பி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது கைஸ் ஆர்எல் கிராஃப்டில். ஸோ நைட் டைம் போய் சுற்றி சுற்றி தேடிட்டு அப்படியே கொஞ்சம் பிளைட் மாவு எல்லாத்தையும் கொண்டுட்டு அதுக்கப்புறம் என்சாண்டட் மாவு எல்லாத்தையும் கொண்டுட்டு ஏதாவது புக்கு கிடைக்குதான்னு பார்த்துட்டு இருந்தேன் கைஸ். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஸ்டார் உள்ள மாப்பு கிட்டிருந்து நம்மளுக்கு லைஃப் ஸ்டீல் கிடச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும். உப் பெனிட்ரேஷன் 5 கிடச்சிருக்கு. ஸோ அது வந்து ஒரு சூப்பரான ஸ்வாடுக்கான என்சான்மெண்ட்டு. ஸோ அது ஆர்மர் ஏதாவது மாப்பு ஆர்மர் போட்டுருந்துச்சுன்னா அந்த ஆர்மரை நர்ஃப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக அதோட உடம்புல தான் விழுவும், அதுதான் பெனிட்ரேஷன். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு பிளைட் ஜாம்பியை வந்து கொண்டுட்டேன். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, அது வந்து யா கொண்டுட்டேன் எப்படி கொண்டு நன்னாலே நம்ப முடியல. திடீர்னு சரசரன்னு வந்துச்சு, ரெண்டு அடியிலேயே செத்து போச்சு. ஓகே கைஸ், ஸோ இப்போ கிடச்சிருக்கிறத வந்து ஃபுல்லாக மேஜிக்கு போட்டு 24 கொண்டு வந்துடலாம். இனி கொஞ்சம் இருந்ததுன்னா 24 கொண்டு வந்துடலாம். ஓகே ஓகே கைஸ், மேஜிக் 24 கொண்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்மளால் டிஸ்இன்சான்மெண்ட்டை யூஸ் பண்ண முடியும். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி எடுக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது இந்த ராக்கை கூப்பிட்டேன். பார்த்தீங்கன்னா ராக் வந்து இன்றைக்கி பிளைட்டாக இருக்கிறாப்ல. ஓகே ஃபைனலாக 51வது நாள் டிஸ்என்சான்மெண்ட் டேபிள் கிராஃப்ட் பண்ணிட்டேன் கைஸ். ஸோ இந்த டிஸ்என்சான்மெண்ட் டேபிளை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே பட்டாம்பூச்சி, பட்டாம்பூச்சி எப்படி எங்கள் வீட்டுக்குள்ளே வந்த? ஓகே இதுக்கப்புறம் நம்மளோட நிலைமையே வேறு லெவலில் மாறப்போகுது. ஸோ கொஞ்சம் நம்ம எக்ஸ்பி எடுத்துக்கலாம். நான் ஒவ்வொரு தடவையும் இந்த மாப்பெல்லாம் நம்மளோட ஸ்வாடை புழுங்குறது வந்து கடுப்பாக இருக்குது. ஓகே கிட்டத்தட்ட ஓகே எக்ஸ்பி 30 வந்தாச்சு. இந்த ஒரு ஃப்ளோரை மட்டும் கிளியர் பண்ணி வச்சுட்டு நம்ம போய் இன்சான்மெண்ட் பண்ணலாம். ஓகே ஃபுல் இன்சான்மெண்ட் செட்டப் இங்கே பண்ணியிருக்கேன், ஏன்னா இங்கே 2-3 பேட்டில் டவர் வந்து பக்கத்துலேயே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் டேகர், அதுக்கப்புறம் வந்து ஸ்டோன் ரேப்பியர், ரெண்டு வித்தியாசமான வெப்பனை வந்து கிராஃப்ட் பண்ணேன். ஸோ இப்படி தாங்க இன்சான்மெண்ட் பண்ணணும். நம்மளுக்கு சில முக்கியமான இன்சான்மெண்ட்லாம் கிடைக்கணும்னா, ஸோ அந்த டேகருங்கிறதும் அந்த சேபருங்கிறது வந்து ரெண்டு வித்தியாசமான ஸ்வாட் ஐட்டம். ஸோ ஸ்வாடுக்கான என்சான்மெண்ட் ரொம்ப ரேண்டமாகவே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ரெண்டு நாள் ட்ரை பண்ணேன், பெருசாக எதுவும் கிடைக்கல. ரெண்டு என்சான்மெண்ட்டுமே பெருசாக இல்லைன்னா ஒரு புக்கு யூஸ் பண்ணி தூக்கி போட்டுற வேண்டியதுதான். கே ஏகப்பட்ட என்சான்மெண்ட்டுகள் கைஸ், நான் கிட்டத்தட்ட ரெண்டு பேட்டில் டவரையவே அடிச்சு தோம்ஸ் பண்ணிட்டேன். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் டேகரில் வந்து லைஃப் ஸ்டீல் 2 கிடச்சிது, அதுக்கப்புறம் பெனிட்ரேஷன் 4 கிடச்சிது. ஓகே டிஸ்இன்சான்மெண்ட் டேபிளில் போட்டுட்டு அதோட இன்சான்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ டிஸ்இன்சான்மெண்ட்டில் என்சான்மெண்ட் நீங்கள் எடுக்கணும்னா அது டாப் இன்சான்மெண்ட்டு மட்டும்தான் எடுக்கும், அதே மாதிரி உங்களோட பொருளை வந்து காணாமல் போயிடும். ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரெண்டு இன்சான்மெண்ட்டையும் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போயிடலாம், ஆன்வல் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வீட்டுக்கு போகிறதுக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பி காஸ்ட் பண்ணுது. ஸோ சரி முடிஞ்ச அளவுக்கு இப்போ இன்சான்மெண்ட்டெல்லாம் இந்த ஸ்வாடுக்கு போட்டுடலாம், அந்த ஹேல்பர்கிட்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு வச்சிட்டேன். ஓகே என்னோடய ஆனுவலும் உடஞ்சி போச்சு, பக்கத்தில் இருந்த ஒரு ஆனுவல் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிட்டேன். என்னோடய எக்ஸ்பி எல்லாமே காலி. ஸோ இது இப்போ வந்து நம்மளுக்கு அடுத்தது கொஞ்சம் நாளைக்கு பேட்டில் டவர் விட்டு பேட்டில் டவர் போய் அந்த ஸ்வாடை கொஞ்சம் ஓபி பண்ணிக்கலாம். ஸோ தூங்க விட மாட்டே நீ. ஓகே இதெல்லாம் பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 58 நாள் ஆயிடுச்சு கைஸ். பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், வீடியோ டக்கு டக்குன்னு போகிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப கஷ்டம் கைஸ். ஆனால் அதே டைமில் வந்து செம்ம ஜாலியாகவும் இருந்துச்சு. கே முக்கியமான இன்சான்மெண்ட்டெல்லாம் போட்டு அந்த ஹேல்பர்ட்டை கொண்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் இன்சான்மெண்ட் பண்ணணும்னா 23 எக்ஸ்பி தேவை. ஸோ அந்த 23 எக்ஸ்பிக்கு டக்குன்னு போயிடலாம் போலையே, 22 தான் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து
சேஃப்டிக்கு பிளாக் வைக்காமையே நம்ம வந்து இந்த பேட்டில் டவர் எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டோம். ஓகே, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓகே நம்ம வந்து கட்டம் கட்டாமையே நம்மளால் ஜாம்பியெல்லாம் சமாளிக்க முடிகிற அளவுக்கு நம்ம டெவலப் ஆகிட்டோம். அடுத்து நம்ம என்னென்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா ட்ராகன் போன் பிக்காக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா பிளட் மூன் வந்துருச்சு. ஸோ நம்ம வில்லேஜ் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு வில்லேஜுக்கு வந்துட்டு இங்கே இருக்கிற எல்லாத்தையும் சாகடிச்சிடலாம். ஓகே, அட்வான்ஸ்மெண்ட்டிங்க வேற லெவல், வேற லெவல், வேற லெவல். ஏ தள்ளுங்கடா, அங்கிட்டு போங்கடா. ஓகே, அட்வான்ஸ்னு எந்தாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கணும். அதாவது அட்வான்ஸ் ஷார்ப்னஸ், அட்வான்ஸ் ப்ரொடெக்ஷன், அட்வான்ஸ் மெண்டிங் அந்த மாதிரி சொல்கிறேன், அட்வான்ஸ் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது. முக்கியமானதுலேயே அதுலேயே அட்வான்ஸ்லேயே முக்கியமானது. ஸோ அதுக்கப்புறம் பாபுள்ஸ் எல்லாம் எப்படி கிராஃப்ட் பண்ணுறது, அது எப்படி நம்ம வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறது அப்படியெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் பாபுள் தேவை. ஏன்னா நம்ம வந்து லைஃப் ஸ்டீல் வெப்பன் எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் பாபுள் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. மேக்மா பிளாக்ஸை வந்து சில்க் டச் இல்லாமல் எடுத்திங்கன்னா அது வந்து ஷார்ட்ஸாக கிடைக்கும், ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். சில்க் டச் போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே பிளாக்கோடு கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு வந்துட்டு ரெண்டு ஸ்ட்ரென்த் போர்ஷன்ஸ் கிராஃப்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பாபுள் ரீஃபோர்ஜேஷன் ஒன்று இருக்குது, அதில் கொஞ்சம் ரீஃபோர்ஜ் பண்ணிவிட்டு அந்த அதில் ரீஃபோர்ஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பி போகும். இதில் ரீஇன்ஃபோர்ஜ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோல்டு கொடுக்கணும், போர்ஷன் ரிங்குக்கு மட்டும்தான். இதே காம்பேட் ஷீல்டாக இருந்தால் அயன் கொடுக்கணும், பிசோராக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று கொடுக்கணும், கிளாஸஸாக இருந்தால் அதுக்கு தனியாக கொடுக்கணும். அதெல்லாம் நான் ஒவ்வொன்றா பின்னாடி வர வர சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் பிக்காக்ஸில் தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து ட்ராகன் பிக்காக்ஸுக்கு மாற போகிறோம், அதுதான் அல்டிமேட்டு, அதுக்கு மேலே பிக்காக்ஸே கிடையாது. ஸோ அதுக்கு தேவையான என்சான்மெண்ட்டுக்கான எக்ஸ்பி எல்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்பி புக்கில் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து பக்கத்தில் எதனா இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி போயிடலாம். ஓகே, இங்கே வந்து ஒரு பைரட் ஷிப் இருக்குது. அந்த பைரட் ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளைட்டான மாப் இருக்குது. ஓகே, வெளியே சத்தம் ரொம்ப ஓவராக இருக்குது, ஏதோ சீ சர்பன்ட் பக்கத்துலேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இதுதான் கைஸ் ஸ்டூபிடிட்டி அப்படிங்கிறதுக்கு அடையாளம் இது தான். ஏன்னா நான் வந்து ஹெல்மெட் போடல, சைரன் கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏர் பிளக்ஸ் போட்டிருந்தேன், செத்துருப்பேன் சித்த நேரத்தில். எக்ஸ்பியும் போச்சு, என்னோடய பொருள்லாம் என் காணாமையே போயிருக்கேன். ஆனால் நான் வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் வந்துட்டேன், எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு தெரியாது, எப்படி எங்கே என் பொருள் இருக்குதுன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. நல்ல வேலை சாகாமல் இருந்தேன். ஓகே, எக்ஸ்பி கலெக்ட் பண்ணிக்கலாம். 20லிருந்து அப்படியேங்கப்பா 30க்கு போயிட்டோம். வேற லெவல், வேற லெவல். 61 நாள் ஆயிடுச்சு கைஸ் பார்த்தீங்களா, தொடர்ந்து பிளைட்டுலாம் கொண்டு குவிச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய எக்ஸ்பி, அதுக்கப்புறம் முக்கியமான சில டூல்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட டிஸ்என்சான்மெண்ட் டேபிள் இருக்கிறங்காட்டிக்கும் ஆர்மருக்கு உண்டானது, அதுக்கப்புறம் ஸ்வாடுக்கு உண்டான என்சான்மெண்ட் பொருள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போவே. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் பேட்டில் டவரில் வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருந்தேன். எக்ஸ்பிக்காக கொஞ்சம் மைனிங்கில் போடணும், மைனிங் அதிகமாக போட்டால் தான் நம்மளுக்கு வந்து இது கிடைக்கும், நம்மளால் ட்ராகன் போன் பிக்காக்ஸ் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ரெண்டு பிளைட்டு ஒரே பேட்டில் டவரில் ரெண்டு பிளைட்டு கைஸ், ரெண்டுமே ஜாம்பி பார்த்தீங்களா, தொடர்ந்து ரெண்டு பிளைட்டை கொண்டுருக்கோம். இதெல்லாம் வேறு லெவல் கைஸ். கே கொஞ்சம் எக்ஸ்பியெல்லாம் கேதர் பண்ணிட்டு போயிட்டுருக்கிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் லேண்ட்ஸ் பக்கத்தில் ஒரு சீ சர்பண்ட், அதை கொண்டுக்கலாம். கே சீ சர்பண்ட் வந்து தண்ணிக்குள்ளே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அவங்க தண்ணிக்குள்ளேருந்து வெளியே வருவானுங்க, ஏதாவது பக்கத்தில் விலங்கு இருந்ததுன்னா அதை சாப்பிட்றதுக்கு, அதுதான் கரெக்டான டைம் அதை நம்ம அடிக்கிறதுக்கு. ஸோ தண்ணியை விட்டு வெளியே போயிடுச்சு, இப்போ நம்ம அதை அடித்து ஸ்கேல்ஸ் எடுத்துக்கலாம். கே 9 ஸ்கேல்ஸ் கிடச்சிது. அப்படியே போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ சீ சர்பண்ட் இருந்தது, சரி அதையும் முடிஞ்ச அளவுக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடித்தேன். ஆனால் இந்த பய உள்ள பறந்துக்கிட்டே இருந்தான், அடிக்க முடியல பார்த்தீங்களா, நைட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு வழியாக அதை கொண்டுட்டேன். கே எங்கிட்ட நிறைய விதர்ஸ்கெலிட்டன் ஹெட் இருக்குது, அது கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா இதோ இந்த ரீப்பரை வந்து என்னோடய ஸ்வாடில் கொண்டோன்னா லூட்டிங் 4 இருக்குது என்னோடய ஸ்வாடில், அதனால் வந்து
ஏகப்பட்ட விதர் ஸ்கெலிட்டன்ஸ் ஒரு டைம் கிடச்சிது, ஆறு விதர் ஸ்கெலிட்டன் ஹெட்ஸ் கிடச்சிது ஒரு தடவை. இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 7 ப்ளூ ஸ்கேல், அதுக்கப்புறம் 9 பர்பிள் ஸ்கேல் இருக்குது, சீ சர்பன் ஸ்கேலு. ஸோ அடுத்த ஒரு பர்பிள் சீ சர்பன் நல்லா தரமாக சிக்கியிருந்தா அடுத்த வம்சம்ட்டேன். கே சீ சர்பன்ட் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சைலக்ஸா அந்த தண்ணிக்குள்ளே மெர்மெய்டு மாதிரி இருப்பாங்க இல்லை, பாதி மீன் பாதி பொண்ணுங்க மாதிரி, அதையும் அடிக்கணும். ஸோ அதையும் போகிற வழியில் அடிச்சுட்டு இருந்தேன். அவர் போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெட் சீ சர்பன்ட் கொஞ்சம் நில்லுங்க, நான் உங்களை அடிச்சுக்கிறேன். ஏங்க பறந்துட்டே இருக்கீங்க? கே தலையை ஒரே இடத்துல வை ப்ளீஸ். தலையை ஆட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் கோவம் வரும். கே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். கே அந்த ரெட் சீ சர்பன்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்கேல் தான் கிடச்சிது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னோ வில்லேஜ் இருந்தது. ஸோ அந்த ஸ்னோ வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரி இருந்தது. சரி, இங்கே இருக்கக்கூடிய புக்குகள்லாம் என்னென்ன இருக்குது, அப்படியே லைப்ரரியெல்லாம் என்னென்ன என்சான்மெண்ட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு வந்தேன். கே ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன் சார் இப்படி தான் லாக் பண்ணி வைப்பீங்களா, என்ன வச்சுருக்கீங்க நீங்கள் கைஸ்? நான் இதெல்லாம் எவ்வளோ பெரிய என்சான்மெண்ட்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அட்வான்ஸ் ப்ரொடெக்ஷன் கைஸ், அதுவும் பட் ரெண்டு இருந்தால் கூட பரவாயில்ல, அட்வான்ஸ் ப்ரொடெக்ஷன் ஒன்னில் தான் கொடுத்துருக்காங்க, பட் அதே நம்மளுக்கு வேறு லெவலு. ஸோ எம் ரோல்ஸ் நிறைய கேதர் பண்ண ஆரம்பிக்கணும், ஏன்னா ஒரு என்சான்மெண்ட் புக் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட நான் எவ்வளோன்னு பார்க்கல, நிறைய தேவைப்படும் எம் ரோல்ஸ். ஸோ கொஞ்சம் எம் ரோல்ஸ் கேதர் பண்ணிக்கலாம். தண்ணீர் குடிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. எங்காவது இருக்கா ப்யூரிஃபை வாட்டர்? இல்லை. ஓகே கைஸ், அடுத்து நம்ம எம் ரோல்ஸ் தான் கேதர் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கே 65 நாள் ஆயிடுச்சு. ஸோ நான் எம்ரோல்ஸ்லாம் கேதர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணிவிட்டு வெறும் ப்ரொடெக்ஷன் 4 ட்ராகர் ஆர்மருக்கு கொடுத்துட்டு வெறும் ஷார்ப்னஸ் 5 ஸ்வாடுக்கு போட்டுட்டு ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் பண்ணிட்டு தான் வந்தேன். ஸோ அந்த ப்ரொடெக்ஷன் இருந்தாலே நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா இந்த அயன் கோலத்தை வந்து நம்மளால் கொல்ல முடியும். ஸோ அப்போ அதனால் என்ன பண்ண போகிறோன்னா இப்போ நம்ம வந்து இந்த வேர்ல்டில் ட்ரை பண்ண போகிறோம். சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏ இன்விசிபிள் பவர் இருக்கா அவனுக்கு, அதை நான் பார்க்காம விட்டுட்டேன். ஏ குத்து மதிப்பாக அடித்தே வந்து பார்த்தீங்கன்னா நான் கொண்டுட்டேன் வேறு லெவல். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேட்டரி டவரை வந்து மாற்றி அடித்து வம்சம் பண்ணிட்டுருந்தேன். ரொம்ப ஈஸியாகவே என்னால் கொல்ல முடியுது. ஸோ அடிச்சுட்டு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட்டில் லூட் பண்ணிட்டு ஓடிடணும், இல்லைன்னா பில்டிங் வெடிக்க ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் நம்ம செத்து போயிடுவோம். ஓகே, அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஓகே, அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்தேன். ஸோ 65 நாள் முடிஞ்சு கைஸ். ஸோ இப்படி தான் கைஸ். ஓகே, காம்பேக்ட் ஷீல்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த காம்பேக்ட் ஷீல்டுக்கு வந்து ரீஇன்ஃபோர்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அயனை வச்சு ரீஇன்ஃபோர்ஜ் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் பேக்கையும் ரீஇன்ஃபோர்ஜ் பண்ணிக்கலாம், லெதரை வச்சு பண்ண முடியும். ஸோ அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா Winged venom, acid rain. நம்ம டக்குன்னு ஒரு விதரை கொண்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து இந்த வேஸ்ட் ஒன்று போடணும். அதே மாதிரி இது என்னோடய வீடாக வச்சுக்கலாமாங்கிறத நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் வீடாக வச்சுக்கலாம், ஏதாவது ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிச்சதுன்னா அதை வீடாக மாற்றிக்கலாம், அதுதான் என்னோடய ஐடியா. ஏய் இது என்னது, காபுல் ஸ்டோன் உன்னை யாரோ இன்ஃபெக்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அது மேலே நான் நின்று பார்க்க மாட்டேன், அதை உடச்சு வேணால் பார்க்குறேன். கே யாரோ அடிக்கிறா. கே இந்த ஹேல்பெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 அட்டாக் டேமேஜ் இருக்குது கைஸ், அதுக்கு வேறு லெவல் கைஸ். ஒரு அடி தான் எல்லாத்துக்குமே, நார்மல் அதாவது லெவல் 1 அண்ட் லெவல் 2 மாப்ஸ்க்கு. கே இதில் வந்து லெவல் 60 மாபலாக இருக்குது கைஸ், அதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்குனா நம்ம வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும். ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஈவெண்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பேக்குக்கு வந்து அண்டையிங் வரைக்கும் லெதரை வச்சு ரீஃபோர்ஜ் பண்ணிவிட்டு அந்த டிஃபைன் லேண்ட்ஸ் பக்கத்தில் வந்து நம்ம ஒரு ட்ராகனை பார்த்தோம் இல்லையா, ரெட் ட்ராகன். அந்த ரெட் ட்ராகன் கொல்லான்னு போகும்போது அதை கொல்ல விடாமல் ஒரு கிரே ட்ராகன் பாதுகாத்துட்டு இருந்தது.
அதை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அதை அடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஓகே, நைட் டைமில் இந்த கொஞ்சம் டார்கெட் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நான் ட்ராகன் மேலே அடிக்கிறேன் இல்லையேன்னு எனக்கே சந்தேகமாக இருக்குது. பகலாக இருந்தால் கூட கணிக்கலாம், நைட்டில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. கே பல அடிகள் கழித்து வந்து ஓகே அடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு தடவை ட்ராகன் என்னை அடிச்சுது பார்த்தீங்களா, நெருப்பால் பறந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் எனக்கு ஒன்றுமே ஆகலை, என்னால் நம்பவே முடில. கே ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ட்ராகனை போட்டு தள்ளிட்டேன். ஸோ ரெட் ட்ராகன் கூட சண்டை போட்டுட்ருந்தேன். அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரீகால் போர்ஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த டைமில் கரண்ட் போச்சு, கடுப்பாச்சு. வெளியே மறுபடியும் உள்ளே வந்து பார்த்தா என்னோடய எல்லா அச்சீவ்மெண்ட்டும் போயிடுச்சு. இப்போ தான் டேக் எய்ம் அச்சீவ்மெண்ட் வந்துருக்கு பார்த்தீங்களா. நான் வந்து ஏமாத்தலை கைஸ், இது வந்து கரண்ட் ப்ராப்ளம், நாட் மை ப்ராப்ளம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பல அடிகளை கொடுத்து ரெட் ட்ராகனையும் போட்டு தள்ளிட்டேன் பார்த்தீங்களா. அங்கே வந்து பார்த்தீங்களா ஒரு சங்க் அப்படியே தனியாக டிஃபைன் லேண்ட்ஸில் இல்லாமல் சம்மந்தமேலாம் வாங்கணும் இருக்குது. அதெல்லாம் காரணம் வந்து கேம் வந்து கிராஷ் ஆனதுக்கான காரணங்கள், ஓகேங்களா. ஓகே, ரெட் ட்ராகன் ஒரு வழியாக ஒன்றை நான் போட்டு தள்ளிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஃபைன் லேண்ட்ஸ் பக்கத்தில் நம்ம பார்த்தோம்ல ஃபோர்த் டவர் டஞ்சன், அந்த டஞ்சனுக்கு வந்துட்டேன். கே பிளைட் ஜாம்பி, ஒரு அடி ரெண்டு அடி, ஓகே ரெண்டே அடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கொல்ல முடியுது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தைரியமாயிருச்சு சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரொடெக்ஷனுமே இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக டோரை திறந்தே உள்ளுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன். ஏ விச், என்ன வெடிகுண்டு ஓடுறீங்க? ஓகே, இந்த விச்சையும் கொண்டுட்டேன். ஓ பிளைட், பிளைட்டான விண்டிகேட்டர், விண்டிகேட்டர், டோன்ட் டூ திஸ். ஓகே, இப்படி குதிச்சு அடி தலையில் அடி, அவன் தலையில் அடி. ஓகே 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 ஓகே, தப்பிச்சாச்சு. ஓகே, அப்படியே டவரை போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விச்சு ஒரு போர்ஷன் கொடுத்தது, அந்தந்த ஏரோ மார்க் மாதிரி மாறி மாறி இருக்கு பார்த்தீங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே மாற்றிடும், ரிவர்ஸ் பண்ணி விட்டுரும். ஃப்ரண்ட்டு போனீங்கன்னா பேக்கு போகும், மேலே தூக்குனீங்கன்னா கீழே போகும், கீழே தூக்குனீங்கன்னா மேலே போகும். அதோட டியூரேஷன் பாருங்கள், 1.5 நிமிஷம். 1.5 நிமிஷத்துக்கு என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஒரு இடத்துல மூளையில் வந்து சேஃப்டியாக நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ரிவர்ஸ்லேயே எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது ஆகாதுன்னு சொல்லிட்டு கீழே தோண்டி போயிடலான்னு பார்த்தா கீழே ஒரு டஞ்சன் இருந்தது, அதுக்குள்ளே தெரியாதனமாக ஒன்றுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் ஸ்டீல் அப்படிங்கிற ஒரு இன்சான்மெண்ட் தாங்க என்னை காப்பாற்றிக்கிட்டு இருந்தது இந்த ஒட்டுமொத்த சம்பவத்திலையுமே. நான் எந்த அளவுக்கு மாபை அடிச்சுக்கிட்டு இருக்கிறனோ அந்த அளவுக்கு நான் உயிரோடு இருக்கலாம். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவர்ஸ் இது போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்னோடய சேட்டைகளை பாருங்கள், அடி தம்சம் தான், எவனாக இருந்தாலும் சரி ஒரே அடியில் செத்துருவான். ஏன்னா அந்த டைமண்ட் அந்த ட்ராகன் போன் அந்த ஹேல்பர்க் வந்து 20+ அட்டாக் டேமேஜ் இருக்குது, எல்லாமே ஒரே ஷாட் தான். ஓகே, டார்ச்சஸ் எடுத்துகிட்டு வரா மாட்டேன். இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியல, உங்களுக்கு புரியாத மாதிரி. ஓகே, நன்றி ஸ்கெலிட்டன் வெடித்ததுக்கு. இங்கே என்ன நடப்புது என்று எனக்கு தெரிகிறது இப்போதான். செஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ராட்ஸ், என்டர்பால்ஸ் அந்த மாதிரி நல்ல நல்ல விஷயம்லாம் இருந்தது, சில்வர் இங்கட்ஸ்லாம் இருந்தது, எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டேன். கே எதை எடுப்பது எதை விடுப்பதுன்னு ஒன்றும் புரியாமல் போயிடுச்சு கைஸ். ப்ரொடெக்ஷன் 4 வைக்கிறதா இல்லை இந்த புக்கை வைக்கிறதா, ஒரே கன்ஃபியூஷன். ஸோ அப்படியெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். கொஞ்சம் எம்ரோல்ஸும் கேதர் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த பொருளை கிராஃப்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பிசாரியும் வச்சோம்னா நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ராக்ரன்ஸ் கிடைக்கும், அதோடய தூள் கிடைக்கும். அந்த தூளை வச்சு நம்மளோட பாய்சன் ஸ்டோன் எல்லாத்தையும் கொஞ்சம் இது பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிக்காக்ஸுக்கு தகுந்த மாதிரி சில என்சான்மெண்ட்டெல்லாம் எடுத்து ட்ராகன் போன் பிக்காக்ஸுக்கு போட்டுருந்தேன். ஸோ 17 XP-க்குள்ளேயே அட்வான்ஸ் எஃபிஷியன்சி 3 ஃபார்ச்சூன் மெண்டிங், அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஸ்பானரை உடச்சோன்னா அதோட பொருள் டேரெக்டாக நம்ம இன்வென்ட்ரிக்கு வந்துடும் ஸ்பேஸ் இருந்ததுன்னா. அதுக்கப்புறம் அந்த ஹால்பர்க் வந்து பார்த்திங்கன்னா கர்ஸ் ஆஃப் பொசிஷன், அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கர்ஸ் ஆஃப் பொசிஷனுங்கிறது வந்து நம்மளோட ஆர்மர் நம்மளோட வெப்பனை எந்த மாவுனாலையும் பிடுங்க முடியாது. அதுக்கப்புறம் பாய்சன் ஸ்டோன் கிராஃப்ட் பண்ணேன், 2 ஸ்ட்ரென்த் ரிங் அண்டையும் கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் பேக் பேக் இருக்குது, லக்கி க்ளவுன் ஒன்று அது ஒன்று கிடச்சிது, லக்கிக்கான ஒரு பாபிள். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு அடுத்த ஒரு ட்ராகன் ஃப்ளைட்டுக்கு போயிட்டேன்.
ட்ராகனை ரொம்ப ஈஸியாகவே கொண்டுட்டேன். ஏன்னா இந்த ட்ராகன் போன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பவர் 3 இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாகவே என்னால் கொல்ல முடிஞ்சது ட்ராகனை. அதுக்கப்புறம் போன 100 டேஸ்லேயே இந்த ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சிட்டேன். வீடியோ பார்த்துட்ருக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது இதோ இது ஃபுல்லாக எம்ரோல்டு அண்டு கோல்டு பிளாக்ஸு. ஸோ அங்கேருந்து நிறையா எம்ரோல்ஸ் அண்ட் கோல்டு பிளாக்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிவிட்டு இந்த சைடு அந்த போர்ட் சிட்டிக்கு வந்தேன். அதோட கேசில் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இந்த கேசில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 எம்ரோல் பிளாக்ஸ் கிடச்சிது. அது வந்து ஒரு த்ரோன் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. அதை நான் எடுத்துன்னு போயிட்டேன் வீட்டுக்கு. எல்லா எம்ரோல்ஸும் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஸோ எங்கிட்ட இருந்த எல்லாத்தையும் இந்த ஒரு கார்ட்டில் போட்டுட்டு கொஞ்சம் என்சான்மெண்ட் பண்ணலாம், போக்கான என்சான்மெண்ட் பண்ணலாம், ஏதாவது இன்னொரு எஃபிஷியன்சி அல்லது அட்வான்ஸ் ப்ரொடெக்ஷன் அட்வான்ஸு பவர் ஏதாவது கிடச்சிதுன்னா யூஸாக இருக்கும்னு சொல்லிட்டு பண்ணேன். பெருசாக எதுவும் கிடைக்கல, மல்டி ஷாட் கிடச்சிது. அதுக்கப்புறம் மாபை இழுத்து பக்கத்தில் விடுற மாதிரி ஒரு என்சான்மெண்ட்டு, புல்லிங் அந்த மாதிரி ஏதோ ஒன்று கிடச்சிது. அது எல்லாத்தையும் போட்டுட்டு ரெட் ட்ராகனை கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த ரெட் ட்ராகன் பார்க்கவே அடிச்சு தூம்ஸ் பண்ணிட்டேங்க. அட்வான்ஸ் பவர் 3 அட்வான்ஸே இந்த அளவுக்கு இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அதே மாதிரி மல்டி ஷாட் வந்து ரொம்பவே ஓவர் பவர்டு. ஸோ ஒன்று அடிக்கலினாலும் ஒன்று எப்படியும் ட்ராகன் மேலே பட்டுருது. கே ட்ராகன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வந்து கொஞ்சம் ரீஃபோர்ஜ் பண்ணினேன். எல்லாத்தையுமே வந்து ப்ரொடெக்ஷன் அளவு கொண்டு வந்துட்டேன். எதுவுமே மாஸ்டர்ஃபுல் ஆகலை. அதுக்கு இன்னும் நிறையா ரெட் ட்ராகன் ஸ்கேல்ஸ் எல்லாம் தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் அந்த அட்வான்ஸ் மெண்டிங் அதுக்கப்புறம் அட்வான்ஸ் ப்ரொடெக்ஷன்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போய் அட்வான்ஸ் மெண்டிங் வந்து ஒரு 4 புக் வாங்கிக்கிட்டேன். 4 பீஸ் ஆஃப் ஃபார்ம் இருக்குது. அதுக்கப்புறம் இது அந்த ஸ்னோ வில்லேஜுக்கு வந்துட்டு இவன் தான் நம்மளோட மெண்டிங் அட்வான்ஸ் ப்ரொடெக்ஷன் வில்லேஜரு. ஸோ அவங்ககிட்ட நம்ம போய் கொஞ்சம் ட்ரேட் பண்ணிட்டுருந்தேன். ஆனால் ட்ரேடிங் இந்த அட்வான்ஸ் லெவல் இன்சான்மெண்ட்டுக்கு நம்ம போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு எக்ஸ்பி நிறையா தேவைப்படுது கம்பைன் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்காக கொஞ்சம் பேட்டில் டவரில் வந்துட்டு எக்ஸ்பியெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ரொம்ப ஈஸியாக இருந்தது. அட்வான்ஸு எஃபிஷியன்சி 3 பிக்கேக்ஸு, அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டீல் வெப்பனு வேறு லெவல். ரொம்ப ஈஸியாகவே பேட்டில் டவரில் அடித்து தம்ஸ் பண்ணி எல்லா லூட்டியும் எடுத்துட்டேன். சிக்கன் உயிரோட தான் இருக்கியா? நான் செத்துட்டே நினச்சேன். கே ஃப்ளோர் விட்டு ஃப்ளோர் போயிட்டே இருக்கலாங்க. எத்தனை பேர் இருக்காங்க அதெல்லாம் கவலையே கிடையாது. நானே ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கும்போது என்னடா இவனுங்க ஸ்கெலிட்டன் முன்னாடி ஆரம்ப காலத்தில் அப்படி போனானுங்க, இப்போ என்னடா ஷீல்டு இல்லாமல் இப்படி போயிட்டுருக்காங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் சில என்சான்மெண்ட்லாம் இருந்ததுன்னா வேறு லெவல் கைஸ். நம்ம கே நார்மல் லெவல் மாபில் வந்து என்னால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியுது பார்த்தீங்களா. ஸ்கெலிட்டன் அதுக்கப்புறம் ஜாம்பி பிளைட் மாப்ஸுமே நான் நார்மலாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ லைஃப் ஸ்டீல் இருக்கிறங்காட்டிக்கும். ஸோ இப்போ நீ இந்த பவர் அட்வான்ஸ் பவரு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் மெண்டிங்கு, நம்மளுக்கு அட்வான்ஸ் மெண்டிங் கிடச்சிருச்சு, அட்வான்ஸ் ப்ரொடெக்ஷனும் கிடச்சிருச்சு, அட்வான்ஸ் ஷார்ப்னஸ் அதுக்கப்புறம் அட்வான்ஸ் பவர் இது ரெண்டும் கிடச்சிதுன்னா நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ரொடெக்ஷன் இந்த 100 டேஸில் எடுத்துகிட்டு ஒரு ட்ராகன் ஆர்மரில் போட்டுடலாம். அதே மாதிரி அட்வான்ஸ் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்கிற எந்த ஆர்மரையுமே இன்சான்மெண்ட் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு முக்கியமான இன்சான்மெண்ட் கிடைக்கிறத மட்டும் அதில் போட்டு வச்சுக்கலாம். அது இல்லாமல் வெறும் ப்ரொடெக்ஷன் 4 எங்கிட்ட ஏற்கனவே ஆர்மர் இருக்குது பார்த்தீங்களா. அட்வான்ஸ் ப்ரொடெக்ஷன் வந்து வெறும் ப்ரொடெக்ஷனில் வந்து ஓவர் அதுக்கு மேலேயே போட முடியாது. அதே மாதிரி 2 அட்வான்ஸ் ப்ரொடெக்ஷன் 1 கிராஃப்ட் பண்ணுறதுக்கு 8 XP தேவை. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் ப்ரொடெக்ஷனை ஃபுல்லாக தீயுமே கம்பைன் பண்ணி போட்டு வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு தண்ணி தாகத்தோடு வந்தேன். வந்து தண்ணி குடிச்சிட்டு கே ஒவ்வொரு தடவையும் ராக்கு விட்டு கீழே வந்ததுக்கப்புறம் உங்களோட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிங்கன்னா அதை வந்து இது பண்ணி விட்ருங்க, தூங்க விட்ருங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் அடுத்த தடவை கூப்பிடும்போது அது கரெக்டாக வரும். ஓகேங்களா? 88 நாள் ஆயிடுச்சு கைஸ் இந்த விஷயங்களெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு. இப்போ நம்மகிட்ட அட்வான்ஸ் மெண்டிங் அண்ட் அட்வான்ஸ் ப்ரொடெக்ஷன் 4 இருக்குது. ஸோ போன 100 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் கேவிங்கே போகலை, கேவிங் சாதா டஞ்சனே போகலை. சொல்லப்போனால் அதுதான் உண்மை. ஏன்னா நான் வந்து போன இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வை மேனுவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுலேயே முக்கியமாக இருந்துட்டேன். அது அப்படி தான் விளையாடவும் செய்யணும், ஆனால் நான் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டேன்.
ஸோ இந்த ஹண்ட்ரட் டேஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படியும் கேவிங் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கேவிங் ஸ்ட்ரக்சரில் வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட எவோக்கர் ஸ்பானானாங்க அதுங்களை எல்லாத்தையும் கொண்டுட்டுருந்தேன். அப்படியே அதிலிருந்து கீழே போயிட்டுருந்தேன். பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட ஸ்பானர்ஸோட நிறைய விஷயம் இருந்தது. கே நார்மல் மாபாக இருக்கிற வரைக்கும் என்னால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அந்த தைரியத்தில் தான் நான் போயிட்டுருந்தேன். பிளைட் ஸ்கெலிட்டன் ஃப்ரீ எக்ஸ்பி கொடுக்கறக்கு வந்துருக்கிறீங்களோ? ஐயோ தெரியாதனமாக செவத்து உடச்சு போட்டேன்னு. ஓகே, ஸ்டோனில் வந்து அட்வான்ஸ் எஃபிஷியன்சி ஸ்டோனை வந்து ஹேஸ் டூ லெவலில் மைன் பண்ணுது. அது எனக்கு இப்போ தான் தெரியுது. தெரியாதனமாக பிக்கேக்ஸில் ஒரு கிளிக் பண்ணேன், பார்த்தீங்களா எவ்வளோ வேகமாக என்னால் ஸ்டோன் மைன் பண்ண முடியுதுன்ட்டு. கே அதுக்கப்புறம் கீழே இருந்த மாப்ஸ் எல்லாத்தையும் கொண்டுட்டு இருந்தேங்க. எஸ் நம்மளுக்கு ஏகப்பட்ட டோட்டம் கிடைக்குது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ட்ராகன் ஹால்பர்ட்டில் வந்து நம்மளால் டோட்டம் ஆஃப்லைனில் வைக்க முடியாது, ஏன்னா அது வந்து டபுள் ஹேண்டட் வெப்பன். நீ என்னடா ஸ்னீக் அட்டாக் போட்டுருக்கேன் பக்கத்தில்? அவனை கொன்னா இவன் ஸ்பான் ஆகிட்டான். இவனை கொல்றது கொஞ்சம் கஷ்டம்தான் போலையே. அங்கங்கே தூக்கி சர்றான். டே டே டே, ஏன் இப்படி தூக்கி தூக்கி சார்ற சிங்கம்? போகிற வாக்கில் ஒரு சாத் சாத்திட்டு போறியா? ஏ அங்கிருந்து வீட்டுக்கு வந்துட்டேங்க. ஐஸ் பார்த்தீங்களா எத்தனை டோட்டமாக ஃபண்டே இங்கே இருக்குன்ட்டு. இனியுமே அங்கே கீழே கலக்கு. நான் இருந்த அளவுக்கு பொறுக்கிட்டு வந்துட்டேன். என்னால் இவ்வளோ தான் பொறுக்க முடிஞ்சது. பேக் பேக்கில் இவ்வளோ தான் இடம் இருந்தது. ஸோ ஃபைனலாக என்னோடய எக்ஸ்பி டோமையும் ஃபுல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன, இதுக்கப்புறம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விதரை டிஃபீட் பண்ணுறது தான். ஸோ விதரை டிஃபீட் பண்ணிடலாம். என்கிட்ட நிறைய விதர் ஹெல்த் விதர் ஸ்கெலிட்டன் ஹெட் இருக்குது. நிறைய விதரை கொல்ல முடியும். என்னால் நான் வந்து நெதர் ஒர்க் சாரி அந்த சோல் சாண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது என்கிட்ட ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால் வந்து நான் நாலு விதரை மட்டும்தான் கொன்னேன். ஸோ அதில் ஒரு விதரை தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஏ ஆரோஸ் வந்து நம்ம மேலே அடிக்கும்போது கொஞ்சம் டேமேஜ் அதிகமாக தான் இருக்குது. கே ரெண்டு சாத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டேங்க. இஸ் ரொம்ப ஈஸி, ஏன்னா நம்ம அந்தளவுக்கு என்சான்மெண்ட்லாம் போட்டு வலுவாகிட்டோம். கே விதரையெல்லாம் கொண்டு முடிச்சுட்டு கைஸ் நம்ம ஓஷன் வில்லேஜ் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேட்டில் டவர் இருக்குது, பிக் பேட்டில் டவர். அங்கே டேரெக்டாக உள்ளுக்குள்ளே போயிட்டு பிளைட் ஸ்கெலிட்டனையே என்னால் சமாளிக்க முடியுதுன்னா அப்போ நார்மல் மாப்ஸ் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி தான் போய் எல்லா மான்ஸ்டர்ஸையும் அடித்து கொஞ்சம் எக்ஸ்பியெல்லாம் எடுத்து இந்த ஆர்மருக்கு வந்து அட்வான்ஸ் ப்ரொடெக்ஷன் போட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருந்தேன். அட்வான்ஸ் ப்ரொடெக்ஷன் டேரெக்டாக ஆர்மரில் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் போடக்கூடிய ஒவ்வொரு இன்சான்மெண்ட்டுமே ரொம்ப அதிகமாக காஸ்ட் பண்ணும். ஸோ அதனால் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அட்வான்ஸ் இன்சான்மெண்ட்டை வந்து ரெண்டு பூட்ஸுக்கு கிராஃப்ட் பண்ணி அந்த பூட்ஸை வந்து டிஸ்இன்சான்மெண்ட்டில் வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்மளோட ஆர்மரில் போட்டோம்னா அது வந்து 24 எக்ஸ்பி காஸ்ட் பண்ணிச்சு டேரெக்டாக ஆர்மரில் போடுறதுக்கு. இதுக்கு இப்படி பண்ணி போட்டோம்னா வெறும் 16 எக்ஸ்பி தான் காஸ்ட் பண்ணும். ஸோ இதுதான் டுட்டோரியல்னே சொன்னாங்க. இதுதான் ஈஸியான வழியும் கூட. ஸோ ரெண்டு தடவை பண்ணுற மாதிரி இருக்கும், ஏகப்பட்ட எக்ஸ்பி போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இப்படி பண்ணலைன்னா இதுக்கப்புறம் உங்களால் ஆர்மரை மேலும் மேலும் என்சான்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு ஃபுல் ஆர்மருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் அட்வான்ஸ் ப்ரொடெக்ஷன் 4 போட்டாச்சு கைஸ், வேறு லெவலாக. ஸோ இப்போ இந்த அட்வான்ஸ் ப்ரொடெக்ஷனை 4 போட்டுட்டு நம்ம பேட்டில் டவரில் போயிட்டு அந்த பேட்டில் டவர் கொல்ல முடியுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா வெறும் ப்ரொடெக்ஷனே நம்மளுக்கு அவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குது. அட்வான்ஸ் ப்ரொடெக்ஷன் எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இல்லையா? ஸோ ஸ்ட்ரைட்டாக இந்த பேட்டில் டவருக்கு வந்துட்டேன். இந்த மாதிரி பேட்டில் டவர் கண்டுபிடிச்சிங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கோலம் வந்து பார்த்திங்கன்னா பிளைட்டான கோலமாக இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கணும். கே டேரெக்டாக ஒரு ஹிட்டு வாங்கியுமே என்னால் உயிரோடு இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் அட்வான்ஸ் ப்ரொடெக்ஷன், அதுதான் காரணம். கே இது வேலைக்காகாது போல். டேரெக்டாக கீழே குதித்து தான் அதை கொல்ல முடியும் போலையே. இங்கேருந்து கரெக்டாக அடிக்கவே முடியல. வேறு லெவல் கேஸ் உண்மையாலுமே. நான் எல்லாம் இவ்வளோ தூரம் வருவேன் ஆரல் கிராஃப்ட்னு என்னால் நம்பவே முடியல. வந்திருக்கேன்.
ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லா செஸ்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளுக்குள்ள நல்ல நல்ல புக்குகள்லாம் இருந்தது. ஸோ எல்லாத்தையும் கேதர் பண்ணி பேக் பேக்கில் போட்டுடலாம். கே கொஞ்சம் எக்ஸ்பி நம்மக்கிட்ட லெஃப்ட் ஓவர் இருக்குது, அதை வச்சு மெண்டிங்கை போட முடியுதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். போட முடியுது. வெறும் பார்த்தீங்களா, வெறும் 5 XP தான் காஸ்ட் பண்ணுது. ஸோ எல்லாத்துக்கும் போட்டுடலாம். ஸோ இந்த லக்னைட் டஞ்சனில் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப் ஆஃப் பெரிய பாஸ் இருக்கும். ஸோ அதில் போய் நமக்கு என்னென்னு பார்த்துடலாம். ஸோ டஞ்சனுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டார்ச்சஸ் எடுத்துக்கலாம். ஸோ பார்த்திங்களா, டார்ச்சஸ் எல்லாம் கையில் வச்சுருக்கேன், கையில் இல்லை பேக் பேக்கில். ஓகே, ஒரு லேயரில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மாப்ஸ் பணம் இருந்தது. ஓகே 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 என்னை நான் தான் கண்ட்ரோல் பண்ணுவேன், நீங்களாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஓகே கே பாங்காங்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்க, பாங்காங்னு ஒருத்தன், அவனை வந்து அடிச்சு கொண்டுட்டேன். கொஞ்சம் டார்ச்சர் பண்ணால் இருந்தாலும் போட்டு தள்ளிட்டேன். ஸோ ஒவ்வொரு பாசையும் கொல்லும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சோல் ஸ்டோன் கிடைக்கும். அந்த சோல் ஸ்டோனை வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு சில பெட்டு அப்படி இல்லைன்னா சில மவுண்ட் கிடைக்கும். மவுண்ட்னா என்னென்னா மவுண்ட்டை வச்சு நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும், பறக்க முடியும். பறக்கிற மவுண்ட்டாக இருந்தால் பறக்க முடியும், ஓடுற மவுண்ட்டாக இருந்தால் ஓட முடியும். இதே பெட்டாக இருந்தால் நம்மளுக்காக சண்டை போடுவாங்க. அதுதான் பெட்டுக்கும் மவுண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். அதுக்கப்புறம் பிரின்சஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அது ரொம்ப வேகமாக ஓடுது, லாவால் மாட்டிக்கிச்சு பாருங்கள். ஓகே, அதை அடித்து அதுக்கட்டிருக்கிற சோல் ஸ்டோனையும் எடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலாக இதுதான் அப்சர்வர். ஸோ இந்த அப்சர்வர் அவரை நம்ம அவர்கிட்ட பார்த்துட்டு வந்துடலாம். கே ஒளிஞ்சு ஒளிஞ்சு அடிக்கலாம், ஏன்னா டைரெக்டாக அது நம்ம கண்ணில் பட்டுட்டோம்னா இப்படி நடக்கும் சில விஷயம். அவன் அடித்தா இவன் ஸ்பான் ஆகிறான், இவன் அடித்தா அவன் ஸ்பான் ஆகிறான், என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, இந்த கண்டமேனிக்கு நம்மளை தூக்கி தூக்கி அங்கேயும் இங்கேயும் போடுறது பார்த்தீங்களா, அந்த ஒரு எஃபெக்ட் தான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஓகே, கடைசி ஒரே ஒரு ஹிட்டு, கமான், எஸ். ஓகே, இந்த மாதிரி பாசஸை கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஹார்ட் கிறிஸ்டல்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் கிடைக்கும், 50 டைமண்ட் கிடச்சிருக்கு ஒரு மாவு கொண்டதுலேருந்து. அதுக்கப்புறம் 3 சோல் ஸ்டோனை மட்டும் எடுத்துகிட்டு வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடி பார்த்துட்டு இருந்தேன். அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் கைஸ். அட்வான்ஸ் ஆர்மர்லேயுமே லெவல் 2 மாப்ஸை நம்மளால் சமாளிக்க முடியல. இதுக்கப்புறம் நம்மளுக்கு சுப்ரீம் என்சான்மெண்ட்டெல்லாம் தேவை, அதெல்லாம் நம்ம அடுத்த 100 டேஸில் பார்க்கலாம். ஸோ ஒரு வழியாக லக்னைட் டஞ்சனை நம்ம கிளியர் பண்ணிட்டு வந்துட்டோம், எனக்கு அதே ரொம்ப பெரிய சந்தோஷம். ஸோ 3 சோல் ஸ்டோன் கிடச்சிருக்கு, என்னென்ன கிடச்சிருக்குன்னு பார்க்கலாமா. கே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரீ ஜந்து. ஓகே, ஒரு பறக்கிற பறவை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வரே கிடச்சிக்கிறாப்புல. ஸோ இவங்களெல்லாம் அவனால் ரைடு பண்ண முடியும், ஆர்மர் கொடுக்க முடியும், அதை செஸ்ட்டு சில இதில் போட்டு செஸ்ட்டில் ஏதாவது ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்மகிட்ட 3 மவுண்ட் இருக்குது, 3 நினைச்ச வச்சு நம்மளால் பறக்கலாம். ஸோ ஃபைனலான எதாவது இந்த 100 டேஸில் ஃபைனலுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த ஒரு டஞ்சனை ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டோன்னா இந்த 100 டேஸ் முடிஞ்சு கைஸ். ஸோ ஒரு அடியிலேயே எல்லாத்தையுமே சாகடிக்கிற அளவுக்கு பெருசாகிட்டோம். இனிமே இன்னியும் நம்மளால் ஓவர் பவர் ஆக முடியும், டேரெக்டாக டேகன் எல்லாத்தையும் ஒரே அடியில் அடித்து கொள்ள முடியும். அந்த நிலைமைக்கு நான் போகணுன்னு ஆசைப்பட்றேன். இப்போதைக்கு நம்மளால் பாருங்கள், இதோ இந்த மாதிரி பிளைட் மாப்ஸ் மட்டும்தான் கொள்ள முடியுது. இதே மாதிரி ஃபயர் ரெசிஸ்டன்ஸ், நிறையா பாபிள்ஸ், அதுக்கப்புறம் இனியும் அட்வான்ஸ்டான என்சான்மெண்ட், அதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம் அடுத்தடுத்த வீடியோஸில். ஸோ ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தூரம் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க, அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படினாலும் பண்ணுங்கள், இல்லாட்டி போங்க. எனக்கு
என்ன சொல்லிட்டு இருந்தேன்னே மறந்துட்டேன். நம்மளுக்கு வந்து சில பாபிள்ஸ் எல்லாம் முக்கியமாக தேவைப்படுது. இப்போதைக்கு நம்மகிட்ட ஸ்ட்ரென்த் 2 பாபிள் தான் இருக்குது. அதுக்கப்புறம் காம்பேட் ஷீல்டு இருக்குது. அது எல்லாத்தையுமே ஒன்றா கம்பைன் பண்ணுற மாதிரி சில ஆங்சாங் அந்த மாதிரி ஆங்சாங் ஷீல்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ இருக்குது. அதெல்லாம் பண்ண போகிறோம் அடுத்த 100 டேஸில். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த 100 டேஸை வந்து நான் வந்து சிறப்பாக செயல்பட்டுருக்கேன் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த செஸ்ட்லேருந்து எனக்கு டூல் பெல்ட் கிடச்சிது. டூல் பெல்ட்டு சில ஆரல் கிராஃப்டில் கிராஃப்ட் பண்ண முடியும். நான் விளையாடக்கூடிய ஆரல் கிராஃப்டில் வந்து கிராஃப்ட் பண்ண முடியாது. அதனால் நான் எடுத்துக்கிட்டேன் இந்த செஸ்ட்லேருந்து. கே ஏகப்பட்ட கோல்டு, சில்வர், அயன், டைமண்ட் எல்லாமே கிடச்சிது. எல்லாத்தையும் எடுத்து பேக் பேக்கில் போட்டுட்டு அங்கிருந்து ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போயிட்டேன். ஏய் ஹார்ஸ், அங்கே என்ன பண்ணுறீங்க ஹார்ஸ்? ஓகே கைஸ், இந்த ஆர்மரை வந்து இங்கே நம்ம போட்டு வச்சிடலாம். ஸோ அடுத்து இந்த அட்வான்ஸ் அண்ட் மெண்டிங் ஆர்மரில் நம்ம என்னென்னலாம் போட போகிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம அடுத்த 100 டேஸில் பார்க்கலாம். ஸோ அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சீ கார்டியன் ஆர்மரையும் நான் கிராஃப்ட் பண்ணிட்டேன். அதை வந்து இதெல்லாம் எதுவுமே பண்ணலை, வெறும் கிராஃப்ட் மட்டும் பண்ணி இதில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டூல் பெல்ட்டை வந்து ரீஃபோர்ஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்டையும் கிடைக்கிற வரைக்கும் கே அண்டையும் கிடச்சிருச்சு. கே அந்த ஸ்லாட்டில் போட்டுக்கலாம். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். கே ஒரே ஸ்லாட்டை வந்து நம்ம வந்து 3 இதுக்காக பிரிச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரே ஒரு பட்டன் மட்டும் அமுக்குனா போதும். ஓகே, வேறு லெவல் பண்ணிட்டேங்க இஸ் இந்த 100 டேஸில். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பை, சி யூ கைஸ்.